ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பு அருட்சேதி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். உங்களையெல்லாம் மீண்டும் ஒரு முறை நல்லதொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உலகம் முழுவதும் மகளிர் தின கொண்டாட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில், உங்களிடத்தில் பெண்ணின் பெருமை என்ற தலைப்பிலே சிந்தனை ஆற்றுவதில் உள்ளம் மகிழ்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பெண்ணின் பெருமையை நம் முன்னோர்கள் எல்லாம் நன்றாக உணர்ந்து தான் இருந்தார்கள். அதனால தான் எந்த ஒரு பொருளையும் சிறப்பித்து கூற வேண்டுமென்றால் பெண்ணையே முன்னிறுத்தினார்கள். தாய் நாடு என்றும், தாய் மொழி என்றும். இங்கே மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதும் இதுதான் வழக்கமாக இருந்திருக்கிறது. உலகம் முழுவதும் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பெண்ணின் பெருமையை நன்றாக உணர்ந்து தான் இருந்திருக்கிறாங்க. மேலை நாடுகளில் கூட மதர் டங்க் என்றும், மதர் லேண்ட் என்றும் என்று தான் பெண்ணை முன்னிறுத்தி தான் இந்த சிறப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில், காலகட்டத்தில் நாம் பெண்ணின் பெருமையை எடுத்து கூற வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். பெண்களே தங்களுடைய பெருமையையும் சிறப்பையும் உணராத நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலையில் தான் இப்பொழுது நாம் இருக்கின்றோம். இந்த பெண்ணின் பெருமையை உணர்வதற்கு முன்னாடி லேசாக பார்த்தோம்னா, நான் சமீபத்தில் முகநூலில் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தியை படித்தேன். ஒருவர் வந்து கடவுள்கிட்ட போயிட்டு தனக்கு ஒரு பொருள் தேவைன்னு கேட்குறாங்க. கடவுள் அவர் கேட்டதை விட அதிகமாக அவருக்கு திருப்பி தரார். இன்னொரு முறை திரும்பவும் தனக்கு ஏதோ ஒரு தேவை என்று கடவுளிடம் போய் கேட்கும் பொழுது, மீண்டும் கடவுள் அவர் கேட்டதை விட அதிகமாகவே அந்த பொருளை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துகிறார். கடவுள் என்ன இவ்வளோ சூப்பராக இருக்காரு, எப்பொழுது நாம் எதை கேட்டாலும் நமக்கு அதை விட ஜாஸ்தியாக தான், பல மடங்கு ஜாஸ்தியாக தான் கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாரு. இந்த கடவுள் எப்பொழுதும் நம்ம கூடவே இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். அப்போது கடவுளையே கேட்குறார் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய பிரார்த்தனையில், கடவுளே நீ எப்பொழுதும் என்னோடவே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதனால் நீ என் கூட வந்துடு. கடவுள் பார்த்தார், எப்பொழுதும் நான் நீ கேட்பதை விட அதிகமாக தானே தந்து கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன கேட்டால் என்னை விட அதிகமான ஒரு தாயை நான் உனக்கு தரேன், ஒரு பெண்ணை உனக்கு தரேன். அவள் உன் இல்லத்தில் தாயாக இருந்து நான் கேட்பதை விட, நான் கொடுப்பதை விட, நீ கேட்பதை விட அதிகமாக எப்பொழுதும் தந்து கொண்டே இருப்பாள். ஸோ அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவள் பெண். தெய்வம் எல்லா வீட்லேயும் எல்லாரோடவும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க முடியாது என்பதனால தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண்ணை கொடுத்திருக்கிறார் என்று சொல்வாங்க. இதையெல்லாம் உணர்ந்ததனால்தான் ஆசான் அருட்தந்தை அவர்கள், எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவனின் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் வடிவமைத்தான் பெண்ணினத்தை அற்புதமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சிறப்பிச்சு பாடியிருக்காங்க. பேருலகில் வாழுகின்ற மாந்தரெல்லாம் பெண்ணுணத்தின் அன்பளிப்பே என்பதை தெரிந்து கொண்டால் இதை விட வேறென்ன பெருமை, இதை விட வேறென்ன சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பு தானே அப்படின்னு இன்னும் ஒரு கவியில் ரொம்ப சிறப்பாக எடுத்து சொல்கிறாங்க. ஸோ பெண்ணின் பெருமையை பெருமையை மிக சிறப்பாக உலகுக்கு எடுத்துணர்த்திய அருட்தந்தை வழிவந்த நாம எல்லாம் பெண்ணின் பெருமையை நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும், உணர்ந்து மதித்து போற்றி வாழத்தான் வேண்டும். அதற்கு முன்னாடி அன்பு சகோதர சகோதரிகளே, பெண்ணினத்திற்கு நான் சகோதரிகளுக்கு நான் எடுத்து சொல்ல இயம்புகிறேன் என்னவென்றால், அன்பு சகோதரிகளே, இன்று உலகம் இருக்கக்கூடிய நிலை, இந்த நிலையில் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில், காலகட்டத்தில் பொருள் தேவை மிக மிக அவசியமாக இருக்கக்கூடிய நிலையில், ஒரு பெண் என்பவள்
பல்முகம் கொண்டவளாக, மல்டி டைமென்ஷனல், மல்டி ஃபேசட்டடாக, மிக திறம் வாய்ந்தவளாக, திறமை மிக்கவளாக, ஆற்றல் பொருந்தியவளாக, சக்தியாக, ஆதிசக்தியாக, பராசக்தியாக நின்று செயல்பட வேண்டிய ஒரு நிலை. எல்லா இடத்திலும் பெண்ணின் தேவை, பெண்ணின் பங்களிப்பு, பெண்ணின் அர்ப்பணிப்பு, பெண்ணின் தியாகம் மிக மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. இது பெண் விரும்பியோ விரும்பாமலோ நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செயல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த நிலையில் பெண்கள், பெண்களாகிய நாம் முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது தெய்வம் என்றால் என்ன. அப்போ பெண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு நமக்கு புரிஞ்சு போயிடும். தெய்வம் என்றால் சுத்தவெளி என்ற அந்த இறைநிலை, அதன் தன்மை, அது மெய்ப்பொருள், அது பூரணம், அது பரிபூரணமாக இருக்கிறது. எல்லா ஆற்றலையும் எல்லா வளங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளதாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம், அந்த சுத்தவெளி, வெட்டவெளி, எல்லையற்றதாக கூடிய இருந்த நிலை, அது இருப்பு நிலையாக, ஸ்டாக் ஃபோர்ஸ், தன்னகத்தை எல்லாத்தையும் வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயக்கமற்ற நிலையில், ஸ்டாட்டிக் ஸ்டேட்டில், அத்தனை ஆற்றலையும் தன்னகத்தை பொதித்து கொண்டு இயக்கமற்ற இருப்பு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இயக்கமற்ற நிலையில் ஒரு தோற்ற பொருளும் இல்லை, ஒரு காட்சியும் இல்லை, ஒரு உயிரினமும் இல்லை, எதுவும் இல்லை. தெய்வம் இருக்கு, எல்லா ஆற்றலையும் கொண்டு இருக்கு, தன்னகத்தை பொதித்து வைத்திருக்கிறது, ஆனால் இயக்கமற்ற நிலையில் இருக்கிறது. ஆனால் அதனுடைய தன்னியக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் அது எப்பொழுது நொறுங்கி இறைத்துகள் ஆகி இயக்கம் பெற்றதோ, எப்பொழுது சிவம், அசைவற்ற நிலையில் இருந்த தெய்வம் சிவம் இயக்க நிலைக்கு மாறி சக்தியாக மாறியதோ, அந்த நிலையில் அது ஆற்றல் இயக்க நிலைக்கு, ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், டைனமிக் ஃபோர்ஸாக மாறிய நிலைக்கு வந்த பொழுது, ஆற்றல் பிறந்த பொழுது, சக்தி எழுந்த பொழுது தான் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம், இந்த பிரபஞ்சமெல்லாம், தோற்ற பொருட்கள் எல்லாம், உயிரினங்கள் எல்லாம், அத்தனை அத்தனை அற்புதங்களும் மலர்ந்தன. அப்போ இருப்பு நிலை இயக்க நிலைக்கு வரும் பொழுது அதன் பெயர் ஆற்றல், சக்தி, எனர்ஜி. இந்த சக்தியை கொண்டு தான், இந்த இறை துகளில் இருந்து தான் அத்தனை 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 தோற்றங்களும், நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளும். அப்போது இந்த அடிப்படையான சக்தி, இந்த ஆதி சக்தி, பரசக்தி, பராசக்தி, தெய்வத்தின் இயக்க நிலை. ஸோ அடுத்த தெய்வத்தின் முதல் தன்மாற்ற நிலை, ஸோ இம்மீடியட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தெய்வம் இருப்பு நிலையில் இருக்கு, அடுத்த இயக்க நிலைக்கு வரும்பொழுதே அது சக்தியாக, ஆற்றலாக மாற்றம் பெறுது. எங்கெல்லாம் சக்தி நிறைந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆற்றல் நிறைந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் வளம் நிறைந்திருக்கிறதோ, அங்கெல்லாம் அந்த சிறப்பை மனிதன் உணர்ந்து கொள்ள, மனிதன் தெரிந்து கொள்ள பெண்ணைத்தான் முன்னிறுத்தினான், பெண் என்ற வடிவத்தைத்தான் முன்னிறுத்தினான். ஸோ ஆற்றலின் இருப்பிடம் பெண். தெய்வம் இயக்க நிலைக்கு வரும்பொழுது வந்த நிலையில் அது பெண். ஸோ இவ்வளவு ஆற்றலும் இவ்வளவு இயக்கங்களும், இந்த பேரியக்க மண்டலம் முதல் மனிதன் வரை இத்தனை தோற்றங்களும் அந்த இயக்கத்தால், அந்த ஆற்றலால், அந்த சக்தியால், அதனால் உருவாகியது தான். ஸோ இதை ஒவ்வொரு பெண்ணும் இந்த அடிப்படை உண்மையை தன் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். நான் பெண், நான் சக்தி, நான் ஆதி, நான் பராசக்தி, நான் வல்லமை வாய்ந்தவள். என்னுள்ளிருந்து தான் இத்தனை தோற்றங்களும் இத்தனை இயக்கங்களும், எனக்குள்ளே அத்தனை ஆற்றல் இருக்கிறது. தொடர்ந்து வற்றாயிருப்பாக, தொடர்ந்து சர்ப்ளஸாக, நான் அல்ல குறையாதவளாக, கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் பொங்கி நிரம்பி வழிந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் தெய்வத்தின் தன்மை, நான் தெய்வத்தின் இயக்க நிலை என்ற ஒரு பேருண்மையை ஒவ்வொரு பெண்ணும் தன் மனதிலே எப்பொழுதும் இருத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு அசைவிலும் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த உண்மை மறந்த நிலையிலே தான் இது துன்பம் என்றும், உடல் துன்பமாக, மனச்சிக்கலாக நாம்
ரொம்ப டயர்ட் ஆகுறதும், அடுத்தவங்களை எதிர்த்து பேசுறதும், இல்லைனா முகம் சுளிப்பதும், இது அத்தனையும் நடைபெறுகிறது. அன்பு சகோதரிகளே, இந்த பேருண்மையை எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலும், அதுவும் சிக்கல் வரும் பொழுது உங்களுக்கு நெருக்கடி ஏற்படும் நிலையில மனசுல தெளிவாக இருந்து மீண்டும் மீண்டும் பிரதிபலித்து பாருங்கள். நான் சக்தி, நான் தெய்வத்தின் இயக்க நிலை, நான் எல்லாம் எல்லா வளங்களையும் வற்றா இருப்பு நிலையிலிருந்து கேட்க கேட்க அழித்து கொண்டே இருப்பேன். இதை மீண்டும் 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 உங்கள் மனதில் தெளிவாக இருந்து கொண்டு இனி வாழ்க்கையை நீங்கள் நோக்கலாம். இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருள் தேடுதல் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் பெண்ணும் வேலை செய்து தான் பொருள் ஈட்ட வேண்டும், அப்பொழுதுதான் குடும்பம் என்ற வண்டி மிக அமைதியாக ஓடும் என்ற நிலையில் பெண்ணோட பங்களிப்பு எல்லா இந்த சமுதாயத்தின் கட்டமைப்பில் பெண் செய்ய வேண்டிய வேலை அது கூடுதல் ஒரு சுமையாக ஒரு பாரமாக பெண் மேல் ஏற்றத்தான் படுகுது. வேர்ல்டு டிமாண்ட்ஸ் மோர் ஃப்ரம் உமன், அதுவும் ஒரு குடும்ப தலைவி அப்படின்ற நிலையில் இருக்கும் பொழுது, திருமணம் ஆகிவிட்ட ஒரு பெண் என்ற நிலையில் இருக்கும் பொழுது, அவங்களுக்கு எத்தனை வயசு இருந்தாலும் சரி, 20 வயசுலேருந்து 60 வயசு வரையும் இருந்தாலும் கூட சரி, அதற்கு மேலே இருந்தாலும் கூட சரி, அவங்க தான் தலைவி. அவங்களை வைத்து அந்த குடும்பம் சுழல்கிறது என்றால் அவங்க கண்டினியூஸாக அந்த குடும்பத்திற்காக, அந்த குடும்ப உறுப்பினர்களுக்காக செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதே மிக மிக அதிகம். அந்த காலத்தில் 6, 7, 8, 9 பிள்ளைங்க கூட இருந்துச்சு. பெண்களுக்கு மிகப்பெரிய மனச்சிக்கல் எல்லாம் எதுவும் கிடையாது, மனசளவில் அவங்களுக்கு பெரிய தொந்தரவு கிடையாது, உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இந்த மாதிரியான மின்சார சாதனங்கள்லாம் அப்போ அதிகமாக இல்லை. ஆனால் அவங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒரு வேளை ரெண்டு வேளை சமைச்சா போதும், இருக்கிற சாப்பாடு மதியம் சாப்பிட்டு அதில் மிச்சம் என்ன இருக்கோ அதை வச்சு ராத்திரிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பத்தாததுக்கு வேறு எதனா செஞ்சுக்குவாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இல்லை. 10 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு சமைத்ததை விட மிக அதிகமான வேலையை, பெண் அதிகமான நேரத்தை இன்று சமையல் அறையில் செலவழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குது. நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை மாமனார் மாமியார் அப்படின்னு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் கூட, இன்று ஒவ்வொருத்தருடைய உணவு முறையும் தேவையும் மாறி மாறி இருக்கிறதுனால அத்தனை பேரும் அந்த பெண்ணிடம் எதிர்பார்க்கக்கூடியது, பெண்ணும் மனுஷி தானே, இத்தனை பேருக்கு இத்தனை விதமாக அவங்க சமைச்சிக்கிட்டே இருந்து அவங்களுக்கு மட்டும் டயர்ட் ஆகாதா, உடம்பு வலிக்காதா, கை கால் வலிக்காதா, ஓய்வெடுக்கணும்னு தோணாதா, இது அத்தனையும் சௌகரியமாக மறந்து விட்டு எல்லாரும் அவங்கவுங்க தேவைக்கு தனித்தனி விதமாக சமையலறையிலேயே போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்போது பிள்ளைக்கு ஒரு உணவு செய்யணும், அதுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸில் கட்டணும், அது என்ன கொடுத்தா 10 மணிக்கு சாப்பிடும், பிரேக் டைமில் சாப்பிடும், அப்புறம் மதிய உணவு என்ன சாப்பிடும், அப்போ அதுக்கேற்ற உணவு வகை என்ன, ஐயோ வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்களே, மூத்தவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு பிபி இருக்கே, சுகர் இருக்கே, இந்த பிரச்சனை இருக்கே, அந்த பிரச்சனை இருக்கே, அவங்களுக்கு இந்த உணவை வச்சா அவங்களுக்கு சரிப்பட்டு வராது, அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாற்று ஏற்பாடு என்ன, அவங்களுக்கு ஏற்ற உணவை சமைய கொஞ்சம், இப்போ உப்பு காரமாக, உப்பு கூடுதலாக, காரம் கொஞ்சம் கூடுதலாக ஒருத்தருக்கு, அது எல்லாம் சுத்தமாக இல்லாமல் இன்னொருத்தருக்கு, அது மீடியமாக இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு, மேகி ஒருத்தருக்கு, சாப்பாடு ஒருத்தருக்கு, களி ஒருத்தருக்கு, ஓட்ஸ் கஞ்சி ஒருத்தருக்கு, என்ன எத்தனை விதம், எத்தனை போராட்டம், எவ்வளவு நேரம்தான் அங்கே நிற்கிறது. என்னைக்கு சமையலறை அடுப்பு கீழே இருந்து இடுப்புக்கு மேலே வந்துச்சோ அன்னைக்கே பெண்களுக்கு கால்வலி ஆரம்பமாயிடுது. உட்கார்ந்து சமைக்கிறவரை இந்த தொந்தரவெல்லாம் நிச்சயமாக இல்லை. உட்கார்ந்து சமைக்கிறவரை பெண் குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் ஒரு சமையல் தான் செய்தார். இன்றைய நிலைமை அப்படி இல்லை. 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் கூட 4 பேருக்கும் 4 விதமான சமையலை செஞ்சு மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் ஐயோ வேஸ்ட்டாக போதே அப்படின்னு குப்பைத்தொட்டியில் போட வேண்டியதெல்லாம் தன் வயிற்றுக்குள்ளே குப்பைத்தொட்டியாக நினச்சி போட்டு உடம்பையும் கெடுத்து மனசையும் கெடுத்து சுற்றி சுற்றி சுழன்று வேலை செய்தாலும் கொஞ்ச நேரம் அக்கடான் பெண் உட்காரும் பொழுது எப்போ பார்த்தாலும் உட்கார்ந்துட்டு தானே இருக்க, நீ என்னத்த செய்கிற வீட்டில் இருந்துக்கிட்டு, இப்படின்ற கேள்வி தான் வருமே தவிர யாரும் அங்கே பாராட்டு பத்திரம் வாசிக்க போகிறதில்ல, கிரீடம் சூட்ட போகிறதில்ல, மலர் மாலை குவிய போகிறதில்ல. ஆனாலும் பெண் தன் கடமையை செய்யத்தான் வேண்டும். எந்த வித முக சுளிப்பும் இல்லாமல், சளிப்பும் இல்லாமல் தொடர்ந்து செய்யத்தான் வேண்டும். இல்லாமல் போய் எப்பொழுதாவது கொஞ்சம் பர்ஸ்ட் அவுட் ஆனிங்கன்னா இந்த அம்மா எப்பவும் இப்படி தான்,
அம்மா வாயை திறந்துட்டாங்க, சேட்டர் பாக்ஸ் திறந்துச்சு, ஸ்பீக்கர் ஓப்பன் ஆயிடுச்சு. அவளை தான் எத்தனை எத்தனை பட்ட பேர், எப்போ பார்த்தாலும் எதனா குழச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு என்ன வேலை. இப்படியான அடையாளம், அடைமொழி, பட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக சூட்டப்படும். அப்போ நீங்கள் இத்தனை செய்தும், இவங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சோம், உங்களுக்கு கிடைக்கிறது தான் என்ன? இப்போ ஏன் இது கிடைக்குது? நான் சரியாக தானே செய்கிறேன், அவங்களுக்காக தானே செய்கிறேன், என்னுடகமே அவங்களெல்லாம் என் குடும்ப உறுப்பினர்களை மையமாக வைத்து தானே சுழன்றுக்கிட்டு இருக்குது. ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே வாட் இஸ் த ரிசல்ட்? எனக்கு கிடைக்கிறது என்ன? எந்த பட்டமும் இல்லையே, எந்த மகிழ்ச்சியும் இல்லையே, ஒரு சின்ன தோல் தட்டுதல் அப்படி மாதிரி, ஒரு சின்ன சின்ன புன்சிரிப்பு, ஒரு பாராட்டு, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நான் தொடர்ந்து இந்த குடும்பத்தினருக்காகவும் இந்த குடும்ப உறுப்பினருக்காகவும் தானே இயங்கிக்கிட்டே இருக்கேன். அப்போ அது எப்பொழுது கிடைக்கும்? அப்போ இந்த நிலை எப்போ மாறணும்? அப்போ பெண் என்ற சக்தி, இந்த நிலையில் கூட நீங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட மனம் தளராமல், இல்லை இல்லை பாவம் அது என் குழந்தை, அதுக்கு என்ன பிடிக்குதோ, அது என்ன சாப்பிடுமோ, அது வயிறு நிரம்பணும், நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும், அதுக்கு பிடிச்ச சாப்பாட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அது சரியில்லாத உணவு எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் குழந்தை கேட்பதினால் அதன் மனம் புண்படாத வரையில் நான் சமைச்சு கொடுப்பேன். ஆனால் அந்த குழந்தையும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நான் நிச்சயமாக வேற மாற்று உணவை அது புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அன்பாக எடுத்து சொல்லுவேன், அப்பா இது வேண்டாம், இது இப்பொழுது நல்லதில்லை, இது பின்னாடி துன்பம் தரும், இப்பொழுது வாய்க்கு ருசியாக இருந்தாலும் பின்னால் துன்பம் வரும், அது இந்த உணவு இப்பொழுதுக்கே நல்லதில்லை, சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் பிரச்சனையை கொண்டு வரும், இது வேணாம் அது வேண்டாம், எப்பொழுது சொல்வேன், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கும் பொழுது சொல்வேன், அப்போதைக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ நான் நிச்சயமாக கொடுப்பேன். ஏனென்றால் நான் சக்தி, ஏனென்றால் நான் வற்றாயிருப்பு, ஏனென்றால் நான் தெய்வத்தின் இம்மீடியட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிலை, ஏனென்றால் தன் மாற்றம் அடைந்த இயக்க இருப்பு நிலை, இயக்க நிலைக்கு வந்த பொழுது தோன்றிய சக்தி நான். ஸோ என்னுடைய வேலை கேட்பவர்களுக்கெல்லாம் கேட்பவற்றை கொடுத்து கொண்டே இருப்பது, எல்லா நிலையிலும் நான் வற்றாக இருப்பாக இருந்து கொண்டே இருப்பது, எனக்கு என்னுடைய எனர்ஜி என்பது, என்னுடைய ஆற்றல் என்பது குறைவுபடாதது, எப்பொழுதும் நிரம்பி ததும்பிக் கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டவள் நான். நான் தெய்வம், நான் ஆதிசக்தி, பெண் என்பவள் ஆதிசக்தி, நான் இயக்க நிலை, இயங்கிக் கொண்டிருப்பதுதான் என் நிலை. இப்படி ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு துன்பம் வரும் பொழுதும், வாழ்க்கையில் சிக்கல் வரும் பொழுதும், இயக்கம் தொடர்ந்து தேவைப்பட்டிருக்கும் பொழுதும், நாம் அப்பொழுதுக்கு அப்பொழுது மனசுக்குள்ளே இதையெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்துக்கணும். ஒவ்வொரு முறையும் ரிப்பீட்டடாக மீண்டும் மீண்டும் நான் சொல்லப்போவதும் அது தான், நீங்கள் ரிப்பீட்டடாக உங்கள் மனசில் பதிய வைத்து கொள்ள வேண்டியதும் இது தான். ஸோ நான் வற்றா இருப்பான சக்தி, என்னிடமிருந்து தொடர்ந்து பெருகிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை. ஏன்னா பெண், இந்த பூமி தாய் அத்தனை வளங்களையும் வைத்திருந்தாலும் எப்படி பொறுமையோடு எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, எல்லாவற்றையும் சகித்து கொண்டு, ஆனால் கொடுத்து கொண்டே இருக்கிறாள். எவ்வளவு எவ்வளவு தோன்றும், எவ்வளவு பள்ளம் தோன்றும், எவ்வளவு இயற்கை வளங்களை சிதைக்கிறோம், காற்றை மாசுபடுத்துகிறோம், நீரை மாசுபடுத்துகிறோம், இந்த பிரபஞ்ச வான்காந்த களத்தையே மாசுபடுத்துகிறோம், எவ்வளவு எவ்வளவு செய்கிறோம். ஒரு உணவு உற்பத்தியில் எவ்வளவு விஷங்களை கொட்டி நம்ம உணவு உற்பத்தி செய்கிறோம், இவ்வளவு செய்தாலும் பொறுத்து கொண்டே, அதையெல்லாம் தாங்கி கொண்டே, இந்த மக்களுக்கு நான் என்ன திருப்பி செய்ய முடியும், என்ன நன்மை செய்ய முடியும், என்ன கொடுக்க முடியும் என்று தான் மீண்டும் மீண்டும் இந்த பூமி தாய் கொடுத்து கொண்டே இருக்கிறாளே தவிர. ஸோ அது போல ஒவ்வொரு பெண்ணும் கூட, நான் பூமிக்கு ஒப்பானவள், நான் தெய்வத்திற்கு சமமானவள், நான் ஆற்றல், நான் சக்தி என்பதை எப்பொழுது மனதில் இருந்து கொண்டு, என்ன நேர்ந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பவளாக. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, த வேர்ல்டு டிமாண்ட்ஸ் மோர் ஃப்ரம் உமன் எல்லா இடத்திலும். ஒரு சமையலறை உதாரணத்தை பார்த்தோம், குடும்பத்தை பார்க்குறோம், எல்லா இடத்திலும் அந்த பெண்ணை மையமாக கொண்டு தான் சுழற்றி கொண்டிருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களை வேற யாருக்கோ உடல்நிலையில் கோளாறு வரலாம், ஆனால் பெண் அதையும் ஈடு செய்யும் வகையில் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, வீட்லேயே இருந்து பராமரித்தாலும் சரி, இந்த கூடுதல் சுமையை ஏற்று சகிச்சுக்கிட்டு அதையும் சேர்ந்து பார்ப்பா.
அந்த வேலையும் கூட சேர்த்து இழுத்து போட்டு செய்வாள். அங்கே எந்த ஒரு வேலையும் தடை இல்லாமல் பிறர் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்றைய பொழுது அன்றைய தினசரி கடமைகள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை எல்லாம் கொடுத்து இந்த கூடுதல் ஆன வேலையையும் ஏற்று செய்வாள். ஆனால் அதே பெண் ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ஒரு பொழுது உடல் நலம் முடியாமல் படுத்து விட்டால் குடும்பமே டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஹோட்டலில் தேடி ஓடுவாங்க, போட்ட பொருள் போட்ட இடத்துல இருக்கும், துணியெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும், எந்த வேலையும் நடக்காது, இயக்கம் ஸ்தம்பித்து விடும். ஸோ இயக்க நிலைக்கு தடை வரும். அப்போ அந்த பெண் என்ற சக்தியை மையமாக கொண்டு தான் ஒவ்வொரு குடும்பமும் சுற்றி சுழன்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் இந்த உண்மையை ரொம்ப பெருமையோட மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட புரிஞ்சிக்கணும். ஒரு காட்டுக்கொடி போன்ற வலிமை வாய்ந்தவள் பெண், பார்க்க தோற்றத்தில் தான் சக்தி இல்லாத மாதிரி, இயற்கையின் வடிவமைப்பே அப்படிதான், உடல் வலிமை குறைவு ஆனால் மன வலிமை மிக மிக அதிகம். இந்த மன வலிமையை கொண்டு தான் இந்த உலகம் உங்களிடம் எதிர்பார்க்குறது. இந்த உண்மையை நாம் எப்பொழுதும் புரிஞ்சிக்கணும், தெளிவாக மனசில் வச்சுக்கணும். மன வலிமை மிக்கவள் நான், திடமிக்கவள் நான், சக்தி வாய்ந்தவள் நான், அதனால் தான் எதிர்பார்க்குறாங்க. யார்கிட்ட போய் கையேந்த முடியும்? இருப்பவன்கிட்ட தானே, இருப்பவர்கிட்ட தானே இந்த உலகம் கையேந்தது. அப்போ இருப்பதை நான் வைத்து கொண்டு இல்லை என்று சொல்வது எவ்வளோ பெரிய பாவம். என்கிட்ட இருக்கு கேட்குறாங்க, என்னால் முடியும் அதனால் செஞ்சுத்தான் சொல்கிறாங்க, என்னால் முடியும் அதனால் இதை செய் அதை செய் என்று எதிர்பார்க்குறாங்க. அப்போது இருக்கிற நான் நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் இதுவும் உடம்பு தான், இதுவும் ஓய்வை தேடுது தான், இங்கேயும் வலிக்குது தான், இதுவும் கொஞ்ச நேரம் உட்காரலாம், கொஞ்ச நேரம் படுக்கலாம், கொஞ்ச நேரம் நமக்கு பிடிச்சதை பார்க்கலாம், கொஞ்ச நேரம் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம், கொஞ்ச நேரம் எனக்கு பிடிச்ச எழுத்தை நான் வாசித்து பார்க்குறேன், இப்படிலாம் ஓய்வை கொஞ்ச நேரம் தேடுது தான். ஆனால் தனக்கென்று எந்த இன்பமும் கொடுக்காது. அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் செஞ்சால் உலகம் என்ன சொல்லும், குடும்பம் என்ன சொல்லும், எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்குறது, டிவி பார்க்குறது, புக்கு படிக்கிறது, இதை தவிர வேறு வேலையே இல்லை. ஸோ இதையும் மீறி, இதையும் தாண்டி, உங்களுக்கே உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய நிலையையும் மீறி நீங்கள் எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்றால் அப்போ உங்களுக்கு அந்த சர்ப்ளஸான அந்த எனர்ஜி ரொம்ப தேவைப்படுது. அதுவும் ஒரு குடும்ப அமைதி என்பது பெண்ணை சார்ந்து தான் இருக்குது. ஆண் எவ்வளவு கொண்டு வந்தாலும் எவ்வளவு இந்த சிக்கனமாக திறமையாக அந்த குடும்பத்தை அந்த வழி நடத்தினா கையாண்டா செலவுகளை கட்டுக்குள்ளே வைக்க முடிஞ்சு அதை கொண்டு போகக்கூடிய திறமை பெண்களிடம் தான் மிக அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு மிக சிறந்த நிர்வாகியாக செயல்படணும். ஸோ மூளை வழியாக ஆற்றலை, அறிவாற்றலை செலவழிக்க வேண்டியிருக்கு. உடல் உழைப்பால் ஆற்றலை செலவழிக்க வேண்டியது. எல்லா வகையிலும் இந்த குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டியிருக்கு. ஆனால் ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கும், இப்போ எங்கேருந்து வரும்? ஸோ இந்த அடிப்படை, இன்னொரு அடிப்படையான உண்மையை நாம் மனசில் இந்த நேரத்தில் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ உடல் இயக்கம், மன இயக்கம் எல்லாவற்றுக்கும் அடிப்படை நம் உடலிலே எப்பொழுதும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய, அழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்தை பொறுத்து தான். அப்போ இந்த ஜீவகாந்தம் திணிவாக அதிகமாக நம்மளுடைய தேவை, உடல் தேவை, மன தேவைக்கும் மீறி அதிகமாக இருந்தாலே அன்றி நம்மளால் இந்த செயலெல்லாம் செய்ய முடியாது. யார்கிட்டையும் வெறுப்பாகவும் சிறுசிடுப்பாகவும் எரிச்சலையும் இதையெல்லாம் காட்டாமல் இன்முகத்தோடு சந்தோஷமாக கேட்டையா செய்கிறேன், திருப்பியும் கேட்குறியா கொடுக்குறேன், மீண்டும் கேட்குறியா கொடுக்குறேன், இப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா அங்கே சப்ளை ஆகணும், எனர்ஜி சப்ளை ஆகணும், ஜீவகாந்தம் தொடர்ந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்கிட்ட சர்ப்ளஸ்ஸாக ஜீவகாந்தம் இருந்தால், மிக அதிகமான ஜீவகாந்தம் இருந்தால் என்னால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குறத கொடுக்க முடியும். ஆனால் உலகம் என்ன நினச்சிருக்கு, அங்கே சர்ப்ளஸாக தான் இருக்குது, பெண்ணிடத்தில் மிக அளப்பரியதாக அதிகமாகத்தான் இருக்குது. அதனால் பெண்கிட்ட கேட்கலாம், குடும்ப தலைவிக்கிட்ட கேட்கலாம், அம்மா கிட்ட கேட்கலாம், ஒய்ஃப் கிட்ட கேட்கலாம், மருமகிட்ட கேட்கலாம், அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க அத்தனை பேரும் கேட்குறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், நாங்கள் சர்ப்ளஸ் இல்லை, அதிகமாக இல்லை, நாங்கள் குறைவுபட்டவர்களாக தான் இருக்கோம், அதனால தான் எனக்கு வலிக்குது, அதனால தான் நான் கோபப்படுறேன், அதனால தான் நான் எரிச்சல் அடைகிறேன், அதனால தான் நான் சிடுசிடுக்கிறேன். அப்போது தவறு யார் மேல்,
என்னுடைய பெருமையை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய வலிமையை நான் உணர்ந்து கொள்ளாததும், என்னுடைய வலிமையை எப்படி நான் தக்க வைத்து கொள்வது என்ற வழிமுறையை நான் சரியாக கையாளாததும் தான். அப்போது ஐ ஷுட் நோ மை பொட்டென்ஷியல். என்னுடைய ஆற்றல் என்ன என்பதை நான் பரிபூர்ணமாக உணரணும். இவங்க ஏன் எதிர்பார்க்குறாங்க, நான் ஏன் செய்யணும். ஸோ எங்கே இருக்கிறதோ அங்கே எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க. கொஞ்சம் தன்முனைப்போட கூட, கொஞ்சம் ஈகோவோட கூட, கொஞ்சம் பெருமையோட கூட, தற்பெருமையோடு கூட நீங்கள் யோசிச்சு பார்த்தா, யூ ஆர் ஒன் ஹேண்ட் ஹப், கொஞ்சம் உயர்வான நிலையில தான் இருக்கீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கீங்க. ஸோ கொடுக்கக்கூடிய சக்தியை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டியது தான் உங்கள் வேலையை தவிர, ஐயோ என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்களே, ஆஃபீஸுக்கு போனாலும் என்னையே வேலை செய்ய சொல்கிறாங்களே, அந்த மேனேஜர் அப்படி இருக்காரு, வெளியே போனாலும் விட்டு கொடுன்றாங்களே, இங்கே போனாலும் அட்ஜஸ்ட் பண்ணுன்றாங்களே, ஏன் என்னையே செய்ய சொல்கிறாங்க, ஏன் பெண்ணினத்தையே செய்ய சொல்கிறாங்க. இந்த புலம்பலையெல்லாம் விட்டு விட்டு, ஏனால் அவர்களெல்லாம் நிச்சயமாக நம்மிடம் அதிகமாக இருக்குன்றதுனால தான் கேட்குறாங்க, அதிகமாக இருக்குன்றதுனால தான் விட்டு கொடுக்க சொல்கிறாங்க, அதிகமாக இருக்குன்றதுனால தான் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம புரிந்துகிட்டோம்னா எந்த சலிப்பும் இருக்காது, எந்த வெறுப்பும் இருக்காது, எந்த எரிச்சலும் இருக்காது. அருட்தந்தை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. இன்னும் அழகாக சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தில் யார் விட்டு கொடுப்பாங்க என்றால், யார் புத்திசாலியோ அவங்க விட்டு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் விட்டு கொடுக்கறதுல யோசிச்சு பாருங்க, நான் புத்திசாலி, நான் அறிவு ஆற்றல் மிக்கவள், அதனால் நான் விட்டு கொடுக்குறேன். என் குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும், என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், அதற்காக நான் விட்டு கொடுக்குறேன். ரொம்ப அற்புதமான மூன்று தத்துவங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்க அருட்தந்தை முன்னிறுத்துறாங்க. நீங்கள் விட்டு கொடுங்கள், வாழ்க்கையில் விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீர்கள். விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொன்னால் இது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நம்மளுடைய மனதை கொஞ்சம் விரித்து, ஐயோ நம்ம குடும்பத்தினர் தானே, நமக்காக எவ்வளவோ நன்மையை செஞ்சுருக்காங்களே, ஏதோ அவங்களால் நன்மைகளை நான் அனுபவிச்சிருக்கேனே, சரி இது ஒன்று எனக்கு பிடிக்காதது, தப்பு தெரியுது நல்லா மனசுக்கு, ஆனால் அவங்க விருப்பப்படுறாங்க, ஆனால் அவங்க ஆசைப்படுறாங்க, அது வேணும்னு நினைக்கிறாங்க, அதனால் நான் பொறுத்து கொண்டு அவர்களுக்காக இதை விட்டு கொடுப்பேன். லெட் தம் என்ஜாய், லெட் தம் ஹாவ் இட். அவங்க எடுத்துக்கிட்டோம், அவங்க வச்சுக்கிட்டோம், அவங்க விருப்பப்பட்டதை அவங்க செய்யட்டும், அவங்க ஆசைப்பட்டதை அவங்க எடுத்துக்கொள்ளட்டும் என்று நான் விட்டு கொடுத்து போவேன். ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மை மிக மிக அவசியமாக இருக்கக்கூடிய நிலை. அதுவும் அந்த சகிப்புத்தன்மை பெண்களிடம் ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது, ரொம்ப தேவைப்படுது. சகிப்புத்தன்மைனா வேறு ஒன்றும் இல்லை, பொறுமை தான். அப்போது பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அருட்தந்தை தான் சொல்கிறாங்க, பொறுமைக்கு எல்லை என்பது இல்லை. ஏன்னா இறையாற்றல், இறைநிலை எப்படி எல்லையற்றதாக இருக்கிறதோ அதே போல் பொறுமையும் எல்லையற்றது. அதுக்கு எந்த பவுண்டரியும் இல்லை. நான் பொறுத்து பார்த்தேங்க, பொறுத்துக்கவே முடியல, அதான் வெடிச்சிட்டேன், அதனால தான் பேசிட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக பொறுமைக்கு எல்லை இல்லை. அப்போ அந்த எல்லையற்ற பொறுமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், மீண்டும்னா நம் மனசுக்குள்ளே இதை நினச்சிக்கணும், எல்லையற்ற தெய்வம் அந்த சுத்தவெளி, அதனுடைய இருப்பு நிலை, இயக்க நிலை ஆக மாறிய பொழுது தோன்றிய சக்தி நான். ஸோ நான் சக்தி, நான் எல்லையற்றவள். அப்போ என்னுடைய பொறுமைக்கும் எல்லை இல்லை. நான் எவ்வளவு வேணாலும் பொறுத்து கொள்ளுவேன், எவ்வளவு வேணாலும் சகித்து கொள்ளுவேன், நான் எவ்வளவு வேண்டாலும் என் குடும்ப நிம்மதிக்காக, என் குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக, என்னுடைய மன நிறைவிற்காக, என் மன நிம்மதிக்காக. ஒவ்வொருத்தரும் முதல்ல அப்படி தான் நினைக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணுங்க, அந்த நிம்மதிக்காக நான் எதை வேணால் செய்வேன். என் மனசு அமைதியாக இருக்கணும். எப்போ அமைதியாக இருக்கும், யார்கிட்டும் சண்டை போடாமல், சச்சரவு இல்லாமல், குடும்ப உறுப்பினர்களோட எந்த பிணக்கம் இல்லாமல், எந்த வெறுப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் நான் நிம்மதியாக இருக்க முடியும். எப்போ இந்த சண்டை, சச்சரவு, பிணக்கு, வெறுப்பு இதெல்லாம் வருது, என்னால் முடியாததை அவங்க என்கிட்ட தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போ என்னால் முடியாததுன்னு என்ன இருக்குது? நிச்சயமாக எதுவும் இல்லை. முடியும் என்று தெரிந்ததுனால தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ எப்பொழுது முடியும்,
என்னிடம் ஆற்றல் இருக்கும் பொழுது முடியும். அப்போ இந்த ஆற்றல் குறைவுபடாத ஆற்றலாக, எப்பொழுதும் நிரம்பிய ஆற்றலாக, எப்பொழுதும் வற்றாயிருப்பாக நான் சக்தியாகவே இருக்க வேண்டும். அப்போ நான் நிச்சயம் என்னால் முடியும், என்னால் பொறுத்து கொள்ள முடியும், என்னால் சகித்து கொள்ள முடியும், என்னால் விட்டு கொடுக்க முடியும். அப்போது அடிப்படையான குறை, அடிப்படையான தேவை எங்கே இருக்குன்னா, இந்த ஆற்றல் குறைவுபடும் பொழுது, சக்தி குறையும் பொழுது. ஸோ இதை சரி செய்து கொள்வது எப்படி என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய, என்கிட்டயே ரொம்ப எதிர்பார்க்குறாங்களே, என்னையே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களே என்ற மனோபாவத்தை நிச்சயம் பெண்களாகிய நாம் விட்டொழிக்க வேண்டும். விட்டு கொடுங்க. குடும்பத்திற்காக அருட்தந்தை சொல்கிறாங்க, பெண் என்பவள் கணவன் மனைவி என்ற நட்பு என்ற உறவை பேணி காக்க வேண்டும் என்றால் எதை வேண்டாலும் தியாகம் செய்யலாம், கற்பொழுக்கத்தை தவிர அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஞானமே என்றாலும், ஞானமே என்றாலும், ஏன்னா பிறவி பயன், பிறவியின் வாழ்க்கையின் நோக்கம் முழுமையை தரக்கொள்ளது ஞானம். ஸோ அதுவே என்றாலும் குடும்பத்தின் நிம்மதியை தொலைத்து கொண்டு, கணவன் மனைவி உறவிலே விரிசலை ஏற்படுத்தி, நட்பை சீர்குலைத்து பெற வேண்டாம் என்று ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஸோ அவ்வளவு புனிதமான நட்பு, அவ்வளவு புனிதமான உறவு, அவ்வளவு புனிதமான குடும்பம், நாம் பிறவி எனும் பெருங்கடலை நீந்தத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம் என்றால், அதற்கு அந்த கடலை நீந்துவதற்கு, பிறவி கடலை, பிறவியின் பயனை அடைவதற்கு குடும்பமும் இந்த சமுதாயமும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் ரொம்ப ரொம்ப தேவை. இவங்க இல்லாமல் ஒன்றும் இல்லை, இவங்க இல்லாமல் நம்ம வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ இவங்களோடு சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கை எனும் கடலை நீந்தி கரை சேர வேண்டுமே தவிர, இவங்களை தவிர்த்துட்டு நிச்சயமாக முடியாது. அப்போது எது மிக உயர்ந்த ஞானமே என்றாலும் குடும்ப அமைதியை தொலைத்து பெற வேண்டாம், பெற முடியாது என்ற அருட்தந்தை மிக அழகாக சொல்கிறாங்க. அப்போது தியாகம் செய்யணும், தியாகம் எல்லாவற்றையும், என் குடும்பத்திற்காக, என்னை சார்ந்திருப்பவர்களுக்காக, என்னிடம் எதிர்பார்ப்பவர்களுக்காக நான் தியாகம் செய்வேன். அப்போ இந்த மனநிலை எப்பொழுது வரும்? எத்தனையோ குடும்பத்தில் பார்க்குறோம், நிறைய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, மூத்தவளாக ஒரு பெண் இருப்பாள், அந்த பெண் குடும்ப தகப்பனோ தாயோ இழந்திருப்பாங்க, குடும்பத்தின் சுமையை அந்த பெண் ஏற்றுக்கொள்வா. சிறுமியாக இருந்தாலும் கூட தம்பி தங்கை இவங்களெல்லாம் குளிப்பாட்டுறதுலேருந்து, பள்ளிக்கூடத்துக்கு அவங்கள ரெடி செஞ்சு அனுப்புறதுலேருந்து, வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு, இவங்களையெல்லாம் செஞ்சுட்டு பல பெண்கள் தங்களுடைய கல்வியை தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. சில பேர் இவ்வளவு வேலைகளையும் முடிச்சுட்டு போராடி பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. டெய்லி அங்கே ஆசிரியரை திட்டு வாங்குவாங்க, லேட்டாக வர, அழுக்கு துணி போட்டிருக்க, நேரத்துக்கு வரதில்லை, இப்படியான பல சூழ்நிலைகளும் கூட போராடி போராடி குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் வாழ்க்கையில் கரை சேர்த்துட்டு, கடைசியில் அப்படின்னு நிமிந்து பார்க்கும்பொழுது காதோரம் முடி நிறைச்சி, உடம்பு தளர்ந்து, இவங்களுக்கு 40-45 வயசாயிருக்கும், இவங்களுக்கு கீழே பிறந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கும், இவங்க அப்போ தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க யோசனை செய்வாங்க. இப்படி தியாகம் செய்த எத்தனை பெண்களை நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளவு பெண்கள் நம்மளை சுற்றி இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த உலகம், இந்த சமுதாயம், இந்த குடும்பம் இயற்கையாக பெண்ணிடம் எதிர்பார்க்கிறது. பெண் இயற்கையாக தானே மனமுவந்தும் செய்து கொண்டு தான் இருக்கிறாள். ஸோ இது எப்படி நடக்குது? இப்போ இதன் அடிப்படை என்ன? மீண்டும் சொல்கிறேன் அன்பு சகோதரிகளே, நீங்கள் சக்தியின் இருப்பிடம், சக்தியின் பிறப்பிடம். நீங்கள் தான் சக்தி, ஆதிசக்தி. ஸோ நீங்கள் வற்றாயிருப்பு, அதனால் உங்களிடம் இருந்து எப்பொழுதும் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களை தியாகம் செய்யும் அளவிற்கு கூட, உங்கள் வாழ்க்கையே தியாகம் செய்யும் அளவிற்கு கூட, பொறுமையின் எல்லை வரை, நீங்கள் எல்லையற்ற பொறுமையுடையவராக, நீங்கள் சகிப்புத்தன்மையின் பிரதிநிதியாக, உதாரணமாக, எடுத்துக்காட்டாக, இப்படி எல்லாம் செய்யக்கூடியவராக, வல்லமை பொருந்தியவராக, இந்த சக்தி தான் உங்களை மாற்றுது, இந்த சக்தி தான் உங்களை வழிநடத்துது. ரொம்ப அழகாக ஒரு கவிதையை பார்த்தேன். ஒரு குடும்பத்தில் ஒரு தம்பிக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தால் கூட, ஒரு தம்பியோ ஒரு தங்கையோ இருந்து மூத்த குழந்தை பெண் குழந்தையாக சிறுமியாக இருந்தாலும் கூட, அந்த பையனுக்கு அம்மாவை தவிர சகோதரியும் ஒரு தாயாக மாறுகிறாள். அப்போ அவனுக்கு ரெண்டு அம்மாவான், அந்த இரண்டாவது பிறந்த குழந்தைக்கு ரெண்டு தாய் இருக்கிறாள், ஒரு
தன் அவனை பெற்றெடுத்த தாய், மற்றொன்று அங்கு சகோதரியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தாய். பார்க்குறோம் இல்லை, சின்ன பெண் குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைய இடுப்பில் தூக்குறதும், மடியில் போட்டு கொஞ்சிறதும், சாப்பாடு ஊட்ட ட்ரை பண்ணுறதும், அம்மா இல்லாத நேரத்தில் வெளியே வேலைக்கு செய்து சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் எத்தனை சிறுமிகள் செய்வதை பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் எங்கிருந்து வருது? அந்த இறைத்தன்மை, அந்த பாதுகாப்பும் அன்பும் பராமரிப்பும். ஸோ நான் இறை நிலையின் நேரடியான முதல் தன்மாற்ற நிலை, இறை நிலையின் முதல் இயக்க நிலை, அதனால் இந்த தன்மையெல்லாம் எந்த சேதாரமும் இல்லாமல், எந்த சிதறனும் இல்லாமல் நேரடியாக அப்படியே என்னிடம் இருக்கிறது. அதைத்தான் இந்த பெண் சிறுமியாக இருந்த நிலையில் கூட எடுத்து காட்டி கொண்டிருக்கிறாள். நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆசா நருத்தந்த ரொம்ப அழகாக வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அடுத்த மூன்று கட்டளை கூட சொல்லியிருக்காங்க. டோன்ட் கமெண்ட், கமாண்ட் அண்ட் டிமாண்ட். எதையும் 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 நீங்கள் எந்த பொருளையும் எந்த நபரையும் கருத்து கருத்து சொல்லாதீங்க, கமெண்ட் அடிக்காதீங்க. இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இது உயர்ந்ததாக இருக்குது, இது தாழ்ந்ததாக இருக்குது, இது அருவறுப்பாக இருக்குது, இது இன்பமாக இருக்குது. நெவர் நெவர் கமெண்ட். அந்த மாதிரியான ஒரு நிலை இயற்கையின் படைப்பில் நிச்சயமாக இல்லை, ஏற்றத்தாழ்வே இல்லை. எல்லாவற்றிலும் சரி நிகர் சமானமாகத்தான் இறைநிலை படைத்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு தேவை இருக்குது, எல்லாவற்றுக்கும் ஒரு பயன் இருக்குது, ஒரு உபயோகம் இருக்குது. உபயோகமற்றது, தேவையில்லாதது, இது தாழ்ச்சியானது, இது இகழ்ச்சியானது என்று ஒன்று இறைநிலையின் படைப்பில் இல்லை. அதனால் இறைநிலையின் படைப்பின் மேல் கருத்து சொல்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. பத்தொம்பதுல போகிற போக்கில் அந்த கலர் உங்களுக்கு நல்லா இருக்குங்க, அந்த சேலை உங்களுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் சமைச்சது சுத்தமாக நல்லா இல்லை, இதில் உப்பு கூடுதலாக இருக்குது, ஐயோ இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கலாம், இல்லை இனிப்பு ஒரு கல் தூக்கல். எத்தனை எத்தனை சொல்கிறோம், யாரோ எத்தனை பேர் உழைப்பாலேயே உருவாகி வந்திருக்கக்கூடிய டிவி சீரியலையும் சேனலில் ஏதோ ஒன்று பார்க்குறோம், பார்த்த உடனே கருத்தை சொல்கிறோம். என்ன ரைட் இருக்குது அதுக்கு பின்னாடி? எத்தனை பேரின் உழைப்பு இருக்குது, எத்தனை பேர் எவ்வளவு மணி நேரம் செலவழித்து அதை செஞ்சுருக்காங்க. ஆனால் பொத்தம்பொதுவாக நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு போகிறோம். அந்த கமெண்ட் அதை வாங்குபவருடைய அவருடைய மனதை எந்த அளவில் பாதிக்கும், அங்கே என்ன துன்பம் நடக்குது, அவங்க மனசில் என்ன மாற்றத்தை தருது, அது அவங்க வாழ்க்கையில் என்ன சிக்கலை கொண்டு வருது, எதை பற்றியும் நமக்கு தெரியாது, எதை பற்றியும் கவலையும் இல்லை, போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது. எவ்வளவு எவ்வளவு சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்ததில் இருந்து. ஸோ இது அத்தனையும் கமெண்ட், இந்த கருத்து சொல்லுதல், குறை கூறுதல், குறைப்பட்டார் நெஞ்சே குற்றம். குறை, உங்கள் வாழ்க்கையில் குறை சொல்ல கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நிறை என்பதே இல்லை, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் குறை தான் இருக்கும், நிறைவானது எதுவுமே கிடைக்காது. இப்போ குறை கூறும் பழக்கத்தை, கருத்து சொல்லும் பழக்கத்தை, பிறர் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பழக்கத்தை நிச்சயமாக விட்டுவிட வேண்டும். நான் பெண் என்பதால், நான் சக்தி என்பதால், நான் அந்த ஆதி பரம்பொருளின் முதல் இயக்க நிலை என்பதால் நிச்சயமாக பெண் ஆகிய என்னிடம் இந்த நிலை இருக்காது, இது இருக்கவும் கூடாது, இது வாழ்க்கைக்கு தேவையற்றதும் கூட. என் வாழ்க்கையின் நிம்மதியை, என்னுடைய சந்தோஷத்தை, என் குடும்பத்தின் அமைதியை சீர்குலைக்கக்கூடியது இது எனக்கு வேண்டாம். கமாண்ட் பண்ணாதீங்க, எது மேலேயும் போய் அதிகாரம் செலுத்தாதீங்க. நீங்கள் பெற்ற குழந்தையாக இருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அதுக்குன்னு ஒரு தேவை இருக்குது. அது உடம்பு தேவை உங்களுக்கு புரியாது, தெரியாது, அது அதற்குன்னு ஒரு இன்பம் இருக்குது, அதுக்கு எல்லாம் தெரியும், அதுக்கு என்ன தேவைன்னு தெரியும். அப்போது நீங்கள் அங்கே போயிட்டு இது சரி சரியில்லை, இது இப்போ தேவையில்லை, அப்போது தேவையில்லை. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் தெய்வம் இருக்குது, ஒவ்வொருத்தருடைய கருமையத்தினும் தெய்வம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா குழந்தைங்க கிட்ட கூட போய் உங்களுடைய ஆசையை அது மேலே திணிக்கக்கூடிய சின்ன குழந்தை தானே, ஏன் குழந்தை தானே, ஏன் பையன் தானே, ஏன் மக தானே, நான் சொல்கிறத, நான் ஆசைப்பட்டதை, என் விருப்பத்தை செஞ்சுட்டு போட்டவன், அதுக்கு என்ன, அதுக்கு என்ன தெரியும்? பல தாய்மார்கள் நினைத்து கொண்டிருப்பது தான், அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. உலகம் இருக்கிறது, நாட்டில் நடக்கிறது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா வர தேவையில்லையா, நேரத்தோடு வீட்டுக்கு திரும்ப தேவையில்லையா, இந்த அம்மா என்ன அதுக்கும் அறிவு இருக்குது, அது போக்கில் விடுங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பல கேள்விகள் இப்பொழுது உங்கள் மனதுக்குள்ளே எழுந்து கொண்டு தான் இருக்கும்.
ஆனால் அவங்களுடைய விருப்பத்திற்கு அவங்களுடைய தேவைக்கு நீங்கள் தடையாக போய் நின்றால் நிச்சயம் நீங்கள் எவ்வளவு தான் தியாகம் செஞ்சுருந்தாலும் எவ்வளவு தான் பார்த்து பார்த்து வளர்த்துருந்தாலும் எவ்வளவு தான் உங்கள் உடல் உழைப்பை கொடுத்துருந்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தில் உங்கள் மேலே வெறுப்பு தான் வருமே தவிர கோபம்தான் வருமே தவிர அம்மாவாச்சே நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்ற நினைப்பு நிச்சயமும் வராது. அப்போ அவங்க வெறுப்பையும் சம்பாதிச்சு அவங்க விருப்பத்துக்கு குறுக்க நின்று அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் சொல்கிற செயலுக்கும் குறுக்க நின்று நீங்கள் எதற்கு இத்தனை விதத்தையும் சம்பாதிக்கிறீங்க, இத்தனை எதிர்ப்பையும் சம்பாதிக்கிறீங்க? ஸோ யார் மேலேயும் எதன் மேலேயும் அதிகாரம் செலுத்துவதை தயவு செய்து தயவு செய்து விட்டு விடுங்கள். ஏன்னா நான் சக்தி, நான் இன்பமாக, நான் அமைதியாக வாழ பிறந்தவள், நான் எப்பொழுதும் எல்லாருக்கும் அழித்து கொண்டே இருக்க பிறந்தவள். அப்போ அவங்க தேவையே அவங்க செய்யக்கூடிய செயல் தவறாக இருந்தாலும் நான் கூட போவேன், உறுதுணையாக இருப்பேன், வழி நடத்துவேன், ஆனால் அதிகாரம் செலுத்த மாட்டேன். ஐ வில் சப்போர்ட் தேம், ஐ வில் பி ஆல்வேஸ் தேர், தே கேன் ஹாவ் மை லேப். என் மடியில் அவங்க விழும்பொழுது நான் தாங்கிக் கொள்வேன், நான் ஏற்றுக்கொள்வேன், ஐ எம் தேர் ஆல்வேஸ். நான் அவங்களை சப்போர்ட் பண்ணும் பொழுது அவங்கள் தவறு செய்தாலும் கூட அந்த தவறுகளோடு அவங்களை நான் ஏற்றுக்கொள்வேன், ஐ ஆம் தேர். அதனால் அவங்களுடைய ஆசைகளுக்கு அவர்களுடைய விருப்பங்களுக்கு நான் குறுக்காக போய் நின்று என்னுடைய ஆசையை என்னுடைய விருப்பத்தை என்னுடைய அதிகாரத்தை அவர்களின் மேல் செலுத்த மாட்டேன். என்னை விட குறைந்தவர்கள் வயதில் தாழ்ந்தவர்கள் மட்டும் இல்லை, யார் மேலேயும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நான் கமாண்ட் பண்ண மாட்டேன் என்ற நிலையிலே நாம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இன்பமயம், எல்லாம் இன்பமயம். நான் எப்பொழுதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன், ஏன்னா நான் எல்லையற்ற அந்த தெய்வத்தின் முதல் இயக்க நிலை, நான் சக்தி. நான் சக்தி நிலையாக இருக்கிறேன், நான் ஆதி நிலையாக இருக்கிறேன், நான் தான் பரம், பராசக்தி. ஸோ இந்த சக்தி எப்பொழுதும் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதிலிருந்து தான் எல்லாம் தோன்றுச்சு, இதிலிருந்து தான் அத்தனை அத்தனை காட்சிகளும் இயக்கங்களும். அப்படின்னு இருக்கும் பொழுது இதற்கு வெளியே இருந்து என்ன தேவை இருக்குது? யார் கொடுக்க முடியும், யாரிடம் வாங்க முடியும்? நிச்சயம் எனது தேவை என்று எதுவும் இல்லை. நான் யாரிடமும் எப்பொழுதும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன், ஏனால் எதிர்பார்ப்பு என்பது நிச்சயம் ஏமாற்றத்தை தான் தரும். வாழ்க்கையில் மனச்சிக்கலையும் துன்பத்தையும் தான் தரும், கவலையைத்தான் தரும். அதனால் அன்பு சகோதரிகளே, தயவு செஞ்சு உமென்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, வெட்டிங் டே, பர்த்டே, அதனால் அவங்க எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொண்டு வரணும், ஒரு பூ கொண்டு வரணும், வரும்பொழுது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரணும், இந்த நாளை ஞாபகமாக நினைவில் கொண்டு எனக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது கொடுத்து அசத்தணும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்காதீங்க. இந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் தரும். பேருண்மையை புரிந்து கொள்ளுங்க. எதிர்பார்ப்பு எப்பொழுது வரும், யார் எதிர்பார்ப்பாங்க? இல்லாதவங்க எதிர்பார்ப்பாங்க, இருப்பவர்களிடம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் இருப்பு நிலை, நீங்கள் தான் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறவங்க. உங்ககிட்ட இருந்து தான் எல்லாம் வந்துச்சு, நீங்கள் தான் எல்லாமா இருக்கீங்க, எல்லாவற்றையும் இயக்குறீங்க, எல்லாவற்றையும் காத்து கொண்டு இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் பராமரிக்கிறீங்க, அன்பு செலுத்துறீங்க, கருணையோடு பராமரிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் எதிர்பார்க்கப்பட வேண்டியது என்ன? நிச்சயம் ஒன்றும் இல்லை அன்பு சகோதரிகளை. எதிர்பார்த்தால், அப்படி குறைவுபட்டவர்களாக இருந்தால் அது அறியாமையின் வெளிப்பாடு. உங்களுடைய ஆற்றலை பற்றி நீங்கள் உணர்ந்து கொள்ளாததின் வெளிப்பாடு, உங்களுக்குள்ள பொருந்திருப்பதின் மேன்மையை உணர்ந்து கொள்ளாததால் அதனால் வரும் வெளிப்பாடு. இதனால் நிச்சயம் உங்களுக்கு துன்பம்தான் வரும், ஏமாற்றம்தான் வரும், கவலை தான் வரும், பிணக்கு தான் வரும், கணவன் மனைவி உறவிலே சிக்கல் தான் வரும். ஸோ நான் இதையெல்லாம் இதையெல்லாம் மீறி செயல்படுபவள், நான் சராசரி இல்லை, ஐ ஆம் நாட் நார்மல், நான் எல்லாவும் உங்களை பொத்தும் பொது ஆனவள் அல்ல, நான் சக்தி. அதனால் நான் இந்த தன்மைகளோடு இதையெல்லாம் நீக்கி பராசக்தியாக நான் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பேன். இந்த நிலையில தான் நான் இருப்பேன், இதுதான் என் வாழ்க்கை முறை, நான் இப்படி தான் கொடுத்து கொண்டே இருப்பவளாக அன்பு என்னும் பேர் ஊற்றாக எப்பொழுதும் பொங்கி எழுந்து கொண்டிருக்கும் பிரவாகமாக பெரிய நதியாக வற்றாத ஜீவன் நதியாக
என் குடும்பத்தை, என் சமுதாயத்தை, என்னை சார்ந்து இருப்பவர்களுக்கெல்லாம் நலம் சேர்ப்பவளாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். இதெல்லாம் எப்போ வரும்? ஸோ என்னுள்ளே இருக்கக்கூடிய சக்தி எப்பொழுதும் நிரம்பி ததும்பி கொண்டிருந்தால் வரும். இப்போ இந்த சக்தி குறைவுபடாத சக்தியாக, எப்பொழுதும் நிரம்ப இருக்கக்கூடிய சக்தியாக நான் எப்போ இருக்க முடியும்? உங்களுடைய ஜீவகாந்தம் குறைவுபடாத நிலையில் நீங்கள் எப்பொழுதும் அதை பராமரித்து கொண்டிருந்தால், அதை திணிவுபடுத்தி கொண்டிருந்தால் இருக்க முடியும். ஸோ அப்போ இங்கே வராங்க ஆசான் அருள் தந்தை அவர்கள். அவர்களுடைய பயிற்சி முறைகளெல்லாம் நீங்கள் உற்று நோக்குனீங்கன்னா, உடற்பயிற்சி ஆகட்டும், தியானமாகட்டும், காயகல்ப பயிற்சி ஆகட்டும், அகத்தாய்வு பயிற்சிகள் ஆகட்டும், எல்லா பயிற்சியும் அவங்களுடைய அவர்களுடைய பயிற்சியாளர்களுடைய ஜீவகாந்தத்தை தூய்மைப்படுத்துவதும் பெருக்குவதும் திணிவுபடுத்துவதும் தான். ஸோ இந்த பயிற்சிகளை எல்லாம் நாள்தோறும் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நான் தூய்மையான, வளமான, திணிவான ஜீவகாந்தத்தை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது, இந்த உலகம் எதிர்பார்ப்பதை, சமுதாயம் எதிர்பார்ப்பதை, குடும்பம் எதிர்பார்ப்பதை நிச்சயமாக என்னால் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்க முடியும். எந்த சிக்கலும் இல்லாமல் என்னால் நிச்சயமாக நிச்சயமாக மகிழ்ச்சியோடு அளித்து கொண்டே இருக்க முடியும். அன்பின் பிறப்பிடமாக இருக்க முடியும். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்பார்களே, அதுபோல நான் பிரவாகிக்க முடியும். எந்த தடையும் இல்லை, எந்த எல்லையும் இல்லை. எல்லோரிடமும் பொங்கி பாய முடியும், எல்லாவற்றையும் நிரப்ப முடியும், எல்லாவற்றையும் ஈர்த்து சேர்த்து அரவணைத்து கொள்ள முடியும். ஈர்த்து சேர்த்து அரவணைப்பு என்று சொல்லும் பொழுதுதான் அன்பு சகோதரிகளே, அந்த இறைத்தன்மை சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதையும் நீங்கள் மனதில் இருந்து கொள்ள வேண்டும். அது எப்பொழுதும் சூழ்ந்து சூழ்ந்து அழுத்தி எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து 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 இறுக்கி 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 நெருக்கமாக்கி கொண்டு வருகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எனக்கு வேணும், கணவன் வேணும், பிள்ளை வேணும், அவ்வளோதான். நியூக்ளியர் ஃபேமிலியாக வாழணும். கூட பிறந்தவங்க தேவையில்லை, மாமனார் மாமியார் தேவையில்லை, பெற்றவர்கள் தேவையில்லை, வேறு எந்த உறவும் தேவையில்லை. இப்படி இல்லாமல் நான் தெய்வத்தின் அதே தன்மையில் தோன்றியவள், நான் சக்தியின் பிறப்பிடம், நான் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். எப்படி தெய்வத்தின் இயல்பான தன்மையோ அந்த தன்மை எண்ணகத்தை எப்பொழுதும் எப்பொழுதும் மிளிர்ந்து கொண்டே இருக்கும். நான் எல்லா உறவுகளையும் சேர்ந்து சுற்றி சூழ்ந்தெழுத்தி என்னோடு என் குடும்பத்தாரோடு பேணி காத்து நல்லுறவை வளர்த்து கொள்வேன். என்னிடம் ஜீவகாந்தம் என்ற ஆற்றல் என்ற சக்தி அளப்பரியதாக இருந்து பெருகி கொண்டே இருக்கிறது. நான் அதனால் தெய்வத்தின் தன்மையில் இருந்து விலகாமல் எப்பொழுதும் தெய்வமாகவே சக்தியாகவே நான் மிளிர்வேன். நான் எல்லா உறவுகளையும் பேணுவேன், எல்லா உறவுகளையும் கட்டி காப்பேன். இப்படி அன்பின் பிறப்பிடமாக, கருணையின் பிறப்பிடமாக, தெய்வத்தின் தன்மையின் பிறப்பிடமாக நான் மிளிர்வதற்கு என் ஆசான் காட்டிய வழி, அருட்தந்தை காட்டிய வழி, ஜீவகாந்தத்தை திணிவோடு வைத்து கொள்ள அவர் எனக்கு வாழ்க்கையில் வழிமுறைகளை கொடுத்து சென்ற வழி, இதையெல்லாம் நான் நாள்தோறும் பயிற்சி செய்வேன். அவர் வழியில் நான் செல்வேன். அவர் எவ்வளவு எவ்வளவு ஆணித்தரமாக என்னுடைய சக்தியை உணர்ந்து, எல்லையற்ற ஆற்றலுள்ள தெய்வத்தின் திரு உள்ளம் என்ன என்று பாடலில் சொன்னாரே, அற்புதமாய் திருவழியாய் வடிவமைத்தான் பெண்ணினத்தை என்று அவர் சொல்லி வைத்தாரே, அவர் வார்த்தையை நிரூபிப்பேன், அவர் வார்த்தையை உண்மையாக்குவேன், அவர் காட்டிய வழியில் செய்வேன். அப்படியென்றால் அந்த ஜீவகாந்தம் திணிவு பெற்ற நிலையில் தொடர்ந்து எப்பொழுதும் என்னுடைய செயலில் வெளிப்படும் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் காட்டிய வழியில் நான் நிச்சயம் செல்வேன். அன்பு சகோதரிகளே, மீண்டும் இந்த இடத்திலே அருட்தந்தை அவர்கள் பெண்ணின் சிறப்பை, பெண்ணின் பெருமையை உணர்ந்த விதத்தை ஆணித்தரமாக உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். அருட்தந்தை தவிர பெண்ணை போற்றியவர்கள், பெண்ணின் வல்லமை உணர்ந்தவர்கள், அவர்களை மதித்தவர்கள் வேறு யாரும் இல்லை. உலகம் முழுவதும் மகளிர் தினத்தை கொண்டாடுகிறது, அன்னையர் தினத்தை கொண்டாடுகிறது, தகப்பன் தினம் ஃபாதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, மதர்ஸ் டே, அப்புறம் திருமண நாள், பர்த்டே, இது எத்தனையோ டேஸ்
வணிகம், வியாபாரம், அரசியல் சார்ந்து புதுசு புதுசாக எத்தனையோ தினங்கள் அவதரித்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் மனைவியர் தினம் என்று ஒரு நாள், ஒரு கொண்டாட்டம், ஒரு விழா உலகத்தில் எங்கேயும் இல்லை. இந்த மனைவி என்ற பெண், குடும்ப தலைவி என்ற பெண், இவளை சார்ந்து தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள இத்தனை கோடி மக்கள், ஆனால் இவர்களை எல்லாம் பெற்றெடுத்தவர்கள் அந்த தாய்மார்கள் தான் அப்படின்றத ஒரு சனம் நினைச்சு பார்த்தா, பேருலகில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் பெண்ணினத்தின் அன்பளிப்பே என்று அருட்தந்தை சொல்கிறாங்களே, அது ஒரு சனம் நினைச்சு பார்த்தா அந்த மனைவியை நாம் போற்ற வேண்டிய, மதிக்க வேண்டிய உண்மையை உணர்வோம். இதை உணர்ந்ததால் தான் அருட்தந்தை அவர்கள் மனைவி நல வேட்பு என்று மனைவியர் தினத்தை கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அவர்களுடைய மனைவியின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 30 என்பது இந்த மனவள கலைஞர்கள் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெருமையையும் கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக, மனைவி நல வேட்பு நாளாக உலகம் முழுவதும் உள்ள மனவள கலைஞர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. இவ்வளவு இவ்வளவு பெருமையை பெண் இனத்திற்கு, குறிப்பாக மனைவிக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு கொண்டு வந்தவர் அருட்தந்தை. பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து குடும்பம் என்ற நலத்திற்காக வாழக்கூடிய மனைவியை பற்றற்ற துறவியென பண்பாட்டின் தன்மையை கொண்டு ரொம்ப அற்புதமாக அற்புதமாக வார்த்தைகளை போடுவார். இப்படியெல்லாம் சிறந்த ஒரு பெண்ணை என் நற்றவத்தால் நான் மனைவியாக பெற்ற மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், போற்றி வணங்குகின்றேன் என்று ஒரு கணவன் சொல்வதை போல, ஒரு கணவன் போற்றி வணங்குவதை போல யாரால் முடியும், எவரால் முடியும்? அருட்தந்தை போன்ற ஒரு புரட்சியாளரால் தான் மனைவியை இந்த அளவுக்கு சிறப்பித்து கொண்டாட முடியும். ஸோ அவ்வளவு சிறப்புகளை எல்லாம் அவர் உணர்ந்ததால் தான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக உலகுக்கு பறைச்சாற்றுறாங்க. ஸோ அந்த மகானின் வார்த்தை நிச்சயம் பொய்யல்ல, உண்மைதான் என்பதை நிரூபிக்க, அன்பு சகோதரிகளே, நாமெல்லாம் நம்ம வல்லமையை உணர்ந்து ஆசான் காட்டிய வழியில் பயிற்சிகளை செய்தால் நிச்சயமாக நிச்சயமாக நான் சக்தி என்பதை நிரூபிக்க முடியும். இந்த வகையிலே நாம் எல்லாம் பயிற்சிகளை நல்ல முறையில் பயின்று செய்து வாழ்க்கையில் கடைபிடித்து நாம் ஆசான் காட்டிய வழியில் சென்று பெண்ணின் பெருமையை நிலைநாட்டுவோம், பெண்ணின் பெருமையை உணர்ந்து செயல்படுவோம் என்ற விதத்தில் ஒரு நல்லதொரு சிந்தனையை உங்கள் முன் நிறுத்தி, இவ்வளவு நேரம் என்னுடன் இந்த சிந்தனையை கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும், நீங்கள் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.